ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா படம், சூப்பரான ஒரு த்ரில்லர் படத்தை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஹீரோ வந்து ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்கார். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு கொலை நடக்குது, அந்த கொலையை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ பற்றி முயற்சி பண்ணுறாரு. எப்படி அப்படின்னா, அங்கே ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா முதல்ல நாள் பார்க்குறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் எந்த பொண்ணு இறந்து போகிறதுனால இவங்க எல்லாருமே அங்கே இருக்கிற வயசு பசங்களை முதல்ல டார்கெட் பண்ணுறாரு ஹீரோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மற்ற மீன் இந்த மாதிரி விற்கிறவங்களும் நிறையா பேர் இருக்கிறாங்க, அந்த ஊருக்குள்ள எல்லாரையும் டார்கெட் பண்ணிகிட்டே வராங்க. ஆனால் இப்படி எல்லாரும் டார்கெட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க யாருமே கொலை பண்ணல அப்படின்னு ஹீரோ ஒரு முடிவுக்கு வராரு. இங்கே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே ஒரு பெரிய சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க விசாரணைக்கு போகணும்னு சொல்லி இவர் ட்ரை பண்ணுறாரு ஹீரோ. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போக முடியாது. ஏன்னா அந்த சர்ச்சில் ரெண்டு பிரிவுகள் இருக்கிறாங்க. அந்த ரெண்டு பிரிவுகள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் ஆகாது அப்படின்றனால அந்த செத்து போன பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவினர், அங்கே உள்ளே போய் விசாரணை பண்ணுறது பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரிவு. இது வெளியே தெரிஞ்சால் மிகப்பெரிய பிரச்சனையாகும் அப்படின்றதுனால அங்கே இருக்க மேலதிகாரிகள் இருக்க பார்த்தீங்களா அவங்களாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படிலாம் சொன்னதுனால ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்செட் ஆகிறாரு. சரி, எப்படியாவது பண்ணி உள்ளே போகணும்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி உள்ளேயும் போயிடுறாரு விசாரணைக்காக. அப்போ பார்த்தீங்கன்னா விசாரணை பண்ணி அங்கே இருக்கிற குற்றவாளியும் பிடிச்சிடறாரு. ஏன்னா கதை அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சேன்னு நினைக்கிறீங்க, ஆனால் அங்கே தான் விஷயமே இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கிற குற்றவாளி யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்ல மாட்டேன். அந்த குற்றவாளியர் கைது பண்ணிடுறாரா, கைது பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையால் அந்த குற்றவாளியை அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. இதனால் ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா வேலை போயிடுது. ஏன்னா அந்த சம்பவம்லாம் என்ன, நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் நான் சொல்ல விரும்பலை. அப்புறம் ஹீரோவுக்கு வேலை போயிடுறதுனால ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அவரு அவர் கூட இருந்த மூணு கான்ஸ்டபிள் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்களா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இவருக்கு மேலதிகாரிகள் பார்த்தீங்களா இவரோட இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப பிடிச்சதுனால 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கொலை பண்ணியிருக்காங்க. அந்த கொலை பார்த்தீங்கன்னா யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல. அப்படி கண்டுபிடிக்க முடியாதனால அந்த கொலை கேஸ் பார்த்தீங்கன்னா பெண்டிங்லேயே இருக்குது. சரி, உங்களோட இங்கிலீஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால பார்த்தீங்கன்னா உன்னை மறுபடியும் ஒரு வாய்ப்பு தரேன். ஆனால் உன்னோட போலீஸாக போக முடியாது, இந்த விசாரணை பண்ணி இது வந்து சரியா தப்பா இல்லை ஆளுங்க யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு மட்டும் வான்னு சொல்லி மேலதிகாரி இவர் கொடுக்குறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி, நமக்கு ஒரு இது நல்ல வாய்ப்பு, இந்த கேஸை நம்ம பார்த்தீங்கன்னா விசாரணை நமக்கு ஒரு நல்லது கிடைக்கும், நமக்கு ஒரு மறுபடியும் வந்து வேலை கிடைக்கும்னு சொல்லி ஹீரோ வந்து பிளான் பண்ணுறாரு. சரின்ட்டு இவர் இங்கிருந்து அந்த ஊருக்கு போகிறாங்க, இவரும் அவரோட டீமும். போய் பார்த்தா அங்கே ஊருக்காரங்க யாரும் இவர் சப்போர்ட் பண்ணல. ஏன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கொலை நடந்ததுனால அந்த ஊர் மக்களை போலீஸ்காரங்க ரொம்ப சித்திரவதை பண்ணதுனால யாரும் ஒத்துழைக்க மாட்டோம் அப்படி சொல்லியிருந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இருந்தால் இருந்துட்டு போட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து விசாரணை பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுறது தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லிடுறாங்க. ஆனால் இங்கே தான் விஷயமே ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த பொண்ணோட கொலை பண்ணதுனால யார் யாரெல்லாம் அந்த பொண்ணுக்கு தொடர்பு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி மறுபடியும் முதல்லருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. இந்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சீரிஸ் மாதிரி நம்ம பார்க்கவே ரொம்ப டீசெண்டாக இருக்குது, ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே சலிப்பு இல்லாமல் அடுத்தது என்ன நடக்கும் அடுத்தது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டியாக கொண்டு போயிருக்காங்க. கடைசியாக அப்படி கொண்டு போக 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 கடையாக ஒரு 2-3 பேர் பார்த்தீங்கன்னா டார்கெட் வைப்பாங்க. இவங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்க, இவங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்கன்ட்டு. ஆனால் நாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கொலகாரன்னு சொல்லி நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அதுதான் இல்லை, அங்கே உள்ள இன்னொரு விஷயம் இருக்கும். ஏன்னா அது யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு கொலகாரன் தான் அதில் படத்தில் இருப்பாங்க. இந்த படத்தை நிச்சயம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப நல்ல படம் தான். நீங்கள் நிச்சயமாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க.